பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு அல்லாஹ்வின் சான்றுகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن آياته أن تقوم السماء والأرض بأمره ثم إذا دعاكم دعوة من الأرض إذا أنتم تخرجون. صدق الله العظيم. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இந்த வானமும் பூமியும் அவனது ஆணையின் பேரில் நிலை பெற்றிருப்பதும் அவனுடைய சான்றுகளில் அடங்கும். பின்னர் மறுமை நாளில் அவன் உங்களை ஒரே முறை அழைப்பான், அப்போது நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்படுவீர்கள் என்று சூரத்து ரூம் 30வது அத்தியாயம் 25வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த வானமும் பூமியும் அவனது ஆணையின் பேரில் நிலை பெற்றிருப்பது அவனுடைய சான்றுகளில் அடங்கும் என்று உயர்ந்தோன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், ஒயும் சிக்க சம அந்தக அலல் அரதி இல்லா பிஇத்னி, தனது அனுமதியின்றி பூமியின் மீது விழுந்து விடாதவாறு வானத்தை அவன் தடுத்து வைத்திருக்கிறான் என்று சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 65வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது 35வது அத்தியாயம் 41வது வசனத்திலே, நிச்சயமாக அல்லாஹ் வானங்களும் பூமியும் தம் இடங்களிலிருந்து அகன்று விடாதவாறு தடுத்து வைத்துள்ளான். இன்னல்லாஹ யும்சிக்கு சமாவாத்தி வல் அரத அன் தசூலா என்று சொல்லியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபித்தோழர் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது அழுத்தமாக சத்தியம் செய்வதாக இருந்தால், யாருடைய ஆணையின் பேரில் இந்த வானமும் பூமியும் நிலை பெற்றிருக்கின்றனவோ அந்த இறைவன் மீது சத்தியமாக என்று கூறும் வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். அதாவது அல்லாஹ்வின் கட்டளைப்படியும் அவனது அதிகாரத்திற்கும் பணிந்தும் வானம் உறுதியாக நிலை பெற்றிருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டி அல்லாஹ்வுடைய சான்றுகளை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பூமியும் வானங்களும் தத்தமது இடங்களிலே அணு அளவும் பிறழாமல் நிலை கொண்டிருப்பது அல்லாஹ்வின் கட்டளைப்படியே. பூமியும் இதர கோள்களும் தமது பாதைகளில் இமை பொழுதும் பிசகாமல் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. இறைவன் தான் வகுத்துள்ள இவ்விதியை தானே மாற்ற நாடிவிட்டால் பிரம்மாண்டமான இப்படைப்புகள் சிதறி சின்னாபின்னமாகிவிடும். அவனது இறை கட்டளைக்கேற்ப அமைந்துள்ள இவையெல்லாம் அவனது மகத்தான அத்தாட்சிகளாக விளங்கி வருகின்றன. எனவே அல்லாஹ்வுடைய சான்றுகளை நாம் அறிவோம், படிப்பினை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.